ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நாம் வேஸ்ட் திங்ஸ் வச்சு தான் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அந்த பேப்பர் கப்பில் மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் மாதிரி இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அது நமக்கு தேவையில்லை. இந்த கப்பு மேலே ஒட்டுறதுக்காக நான் துண்டு துண்டு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இது நான் கிராஃப்ட் பண்ணிவிட்டு மீதி வச்சுருந்த ஃபோம் ஷீட்டு தான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, சும்மா ஒரு அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற துண்டுகளை கப்பு மேலே நான் ஒட்டுற மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டு துண்டு துண்டு ஃபோம் ஷீட்டுகளெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சிடுங்க. காய வச்சதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்து லைட்டாக ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. பெயிண்ட் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் கப் எடுத்து அது மேலே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம், அதுவும் நமக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி பேப்பர் கப்பில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தொடக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சணல் நூல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, உள்ள நூல் கூட இந்த மாதிரி சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடக்கத்துலேயும் முடிவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு நூல் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கப்புலேயும் டெக்கரேட்டிவ்க்காக சணல் நூல் சுற்றி இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கேப் விட்டுருந்தோம்ல, அதில் கம் போட்டுட்டு கப்போட உள்பக்கமாக இப்படி ஒட்டிக்கோங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாம் ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடை ரெடி பண்ணியாச்சு. கூடைக்குள்ளே வைக்கிறதுக்கு அழகழகான பூக்கள் ரெடி பண்ணுவோமா, அதுக்கு நான் துண்டு துண்டு ஃபோம் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். அது ஒரு லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துண்டு துண்டு ஃபோம் ஷீட்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பூ பண்ணுறதுக்கு 10 லீஃப் தேவைப்படும், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூவோட நடுவில் வைக்கிறதுக்காக நான் ஒரு ரெட் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்படி திருப்பி கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற லீஃபில் ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப் விட்டுருக்கிற இடத்துலலாம் மிச்சம் இருக்கிற லீஃபை ஒன்று ஒன்றா ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒட்டி முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வேஸ்ட்டு ஃபோம் ஷீட் எவ்வளோ அழகான பூவாக மாறி இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு துண்டு ஃபோம் ஷீட் எடுத்து அது மேலே ஒரு பூ மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ஒரு வெள்ளை கலர் பாசி ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 5-6 பூக்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூக்களெல்லாம் ஒட்டுறதுக்காக நாம் செஞ்சிருந்த கூடைக்குள்ளே கொஞ்சம் நியூஸ் பேப்பரை அழுத்தி வச்சுருக்கேன். அதோட மேலே ஒவ்வொரு பூவையாக கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நாம் வச்சிருக்கிற நியூஸ் பேப்பர் தெரியாதபடி நீங்கள் பூக்களை அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து அதை லீஃப் மாதிரி கட் பண்ணி அங்கங்கேயா லீஃப் இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். பூக்களையும் இலைகளையும் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காக நான் கூடையோட அடிப்பக்கத்தில் கொஞ்சம் பெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு
ஒயிட் கலர் பாசி ஒட்டியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டெக்கரேட்டிவ் ஆப்ஷனல் தான், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றது மாதிரி டெக்கரேட்டிவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேஸ்ட் திங்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராஃப்ட் ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியாவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.